உங்களது செல்போன் ரிப்பேரா உடனடி சர்வீஸுக்கு எஸ்எஸ்எல் கேர் கவுண்டம்பாளையம் பஸ் நிலையம் கோவை. மதிப்பு, வருவாய், அங்கீகாரம், இதற்காக ஓர் வேலை வாய்ப்பு. HDFC லைஃப், வாருங்கள், நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். 9363993636. வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள அசோகபுரம் ஊராட்சிக்குட்பட்ட NGGO காலனி பகுதியிலிருந்து இடிகரை செல்லும் வழியில் ரயில்வே கிராசிங் உள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் இடையே இயங்கும் பேசஞ்சர் ரயில் இந்த ரயில்வே கிராசிங்கை ஒரு நாளில் 10 முறை கடந்து செல்கிறது. இதனால் அவ்வப்போது ரயில்வே கேட் மூடப்பட்டு போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க 32 கோடி ரூபாய் மதிப்பில் NGGO காலனி நாள் ரோட்டிலிருந்து ஆசிரியர் காலனி வரை சுமார் 980 மீட்டர் தூரத்திற்கு ரயில்வே கட்டுமான பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இந்த பணிகள் சுமார் 1.5 வருடங்களில் முடிவுற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 2 முறை இதேபோல் தெரிவித்தும் பணிகள் தொடங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வரும் நவம்பரில் ரயில்வே கட்டுமான பணிகள் தொடங்கப்படுவதாகவும் அதற்கு முன்பு மாற்றுப்பாதை சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. இது குறித்து கோயம்புத்தூர் மாவட்ட சாலைகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் தேவேந்திரன் கூறும்போது, NGGO காலனியில் ரயில்வே கேட்டு அருகில் வந்து மேம்பாலம் கட்டும் பணி 100 நெடுஞ்சாலைத்துறை துவங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. வாகன போக்குவரத்து நிறுத்தி மாற்று வழிப்பாதை செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கருத்து கணிப்பு கூட்டத்தில். அதில் வந்து ஒரு மாற்று பாதையை நெடுஞ்சாலைத்துறை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அந்த அவங்க தேர்வு செய்த மாற்று பாதைகளை வந்து ஒரு சில இடத்துல ரோடு நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துல ரோடு எஸ்மெண்ட் மர குழுகளாக போயிட்டுருக்குது. அந்த வழியாக வந்து இவங்க விடுற பாதையில் வந்து அன்றாடம் வேலைக்கு செல்லும் பல கல்லூரிகள் இருக்கின்றன, கவர்மெண்ட் ஸ்கூல்கள் இருக்கின்றன, தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. 10,000-15,000 பேருக்கு மாணவர்கள் வாகனங்கள் செல்கிறார்கள் அங்கே. அந்த வழியாக இவ்வளவு பேருக்கு செல்லுவதற்கு அந்த வழி சரியாக இருக்காது, இவங்க கொடுக்குற வழி சரியாக இருக்காது என்பது எங்களுடைய கருத்து. ஏனென்று சொல்கிறதுன்னு கேட்டால், சம்பத்தபுரத்துலேருந்து விளக்கினத்தில் வரைக்கும் 40 அடி ரோடாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள போகும்போது 3 மீட்டர் ரோடு தான், ஒரு பஸ் அளவு திரும்ப முடியாத அளவுக்கு தான் ரெஸ்ட்மெண்ட்டு மாதிரி போயிட்டுருக்குது. ரெண்டு பக்கமும் களிமண் பூமி, வாகனங்கள் வந்து அதாவது நேருக்கு நேர் வந்து இறங்கிட்டால் ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்து வாகன நெரிசல் அதிகமாகுது. போகிற ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியாது. திடீர் ஒரு ஆம்புலன்ஸே வந்தால் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாத நிலை இருக்கிறது. இதுக்கு ஒரு மாற்று வழிப்பாதை வந்து நாங்கள் இங்கே அமைக்கும் மூலியமாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இடிகரையிலேருந்து செக் போஸ்ட்லேருந்து நேராக வந்து சின்னமேட்டுப்பாளையம் போகிற ரோடு இருக்குது, அதுக்கு ஒரு 2 வழிப்பாதையாக இருக்குது. அந்த 2 வழிப்பாதையில் நம்ம வர்ற வாகனங்களை வந்து கனகரகங்கள், பஸ்கள், மற்ற வண்டி, கோவில்பாளையம், சர்க்கார் சாமக்குளம், வையம்பாளையம் இருந்து வர்ற வாகனங்கள் அனைத்தையும் வந்து அந்த வழியாக விட்டு சின்னமேட்டுப்பாளையம் வந்து எஸ்என்எஸ் காலேஜ் வரை அந்த ரோடு வருகிறது. பெரிய ரோடாக இருக்குது. அந்த ரோட்லேருந்து விளக்கினர் டச் பண்ணால் விளக்கினர் பிரிவு, கவுண்டர் மில்ஸ், கணபதி போகிறவருக்கு, பொள்ளாச்சி, பாலக்காடு போகிறவர்களுக்கு ரொம்ப பிரதானமாக இருக்குது. இது வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து முன்னெச்சரிக்கையாக இந்த செய்யணும். இது வந்து நான் கேட்குறது வந்து ஒரு பாலம் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வேலை தொடங்குறதுக்கு முன்னால் வாகனங்கள் பொதுமக்கள் செல்வதற்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கும் நல்ல முறையாக. ஏன்னா அதான கிராமங்களுக்கு கொண்டு போய் வாகனத்தை ஓட்டுன்னு சொன்னால் வீடுங்க வந்து ஒன்று முன்னாடி இருக்குது, ஒன்று பின்னாடி இருக்குது, அங்கே குழந்தை குட்டிகள் வருவாங்க, அதனால் வந்து வர்ற வாகனத்தில் வர்றவையாவது எமர்ஜென்சியாக வர்றவை ஏதாவது விபத்துக்கள் நிற வாய்ப்பு இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பால வேலை துவங்குவதற்கு முன்னாக இந்த இரு சாலைகளை நாங்கள் மாற்றுப்பாதை ஒன்று சொல்லியிருக்கிறோம். இந்த சாலையும் வெடிவெடி கொடுத்தா சரியாக இருக்குது, பொதுமக்களுக்கு எந்த வித இடையூறு இருக்காது. 2 வருஷத்துக்கு வந்து இந்த செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2 வருஷத்துக்கு இவங்க சொன்ன பாதையில் போனால் 4 வருஷமானாலும் முடியாது. அதனால் நாங்கள் ஒரு மாற்றுப்பாதையில் அந்த மாற்றுப்பாதையை நீங்கள் ஆய்வு செய்யுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குழுன்னு சொல்லி வச்சுருக்காங்க, கரெக்ட், மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில். அவங்க வந்து அந்த சாலை ஆய்வு செய்துட்டு இதே ஆய்வு செஞ்சு பண்ணி நடவடிக்கை எடுத்து சாலையை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அது வாகனத்தை போடும்போது 5 இடத்துல கட்டுவிட்டு வைக்கணும். நாங்கள் சொல்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே அந்தந்த இடத்துல இந்த வழியாக இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி ஏரோ மோட்டர் போட்டு தெரியும், கட்டுவிட்டு வச்சு ஊர் பேர் போட்டு வச்சாங்கன்னா தான் பொதுமக்களுக்கு தெரியும். இல்லை என்றால் இச்சாலையை அடைக்கும் பொழுது மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து NGO காலனியாக கோவில்பாளையம் சென்று அன்னூர் செல்லும்க்கு ஈஸியாக திருச்சி செல்லும் சாலையை கடக்க போகும்போது இந்த அடைக்கும் போது மீண்டும் கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ளே தான் வந்து வாகனங்கள் வரும்.
அப்படி வரும்போது ஏற்கனவே வாகனங்கள் அதிகமாக இருப்பதால் இந்த வாகனம் வரும் இந்த வாகனங்களும் அதிகமாக ஏற்படும் போது போக்குவரத்து நெருக்கடியாகும் என்பதை எங்களுடைய சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.